ஓகே. ஸோ என் பேர் கிளாட்வின். இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு சேலஞ்சில் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஒரு 30 டேஸ் சேலஞ்சுன்னு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அது என்ன நான் சொல்ல விரும்பல, நிறைய பிளான்ஸ் போட்டுட்ருக்கேன் வெளியே போகிறதுக்கு, ஃபேமிலியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜை போட்டிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ டிசைடட் இங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஹில்ஸ் பேர் எனக்கு வாயில் வரல. ஹில்ஸ் பேர் என்னது? காஞ்சனகிரி. காஞ்சனகிரி ஹில்ஸ் தான். ஓகே, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ரியலி ஃபன். தனியாக வந்தால் இப்போ லைக் வந்துட்டாக இருக்காது சீரியஸாக. ஸோ சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் தான், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக. சீரியஸாக செம்ம க்ரீனரி, செம்ம சில் ப்ரீஸு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ஜாலியாக இருக்கலாம், பட் சரக்கு அடிக்கணும்னு முடிவு பண்ணி மேலே போனீங்கன்னா தயவு செஞ்சு பாட்டில்ஸ் எல்லாம் கீழே அழகாக எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்களே, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ இது மீதி பிளேசஸ் மாதிரி, ஏற்காடு, ஊட்டி, கேரளா, கொடைக்கானல் மாதிரி இது வந்து போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காசு செலவு பண்ணிவிட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது. மார்னிங் கிளம்புனீங்கன்னா ஈவினிங் வந்து ரீச் ஆகிடலாம். அண்ட் ஜாலியாக ஃபேமிலியோடு வர்றது தான். நான் ஏன் ட்ரிங்க்ஸ் பற்றி பேசுகிறேன்னா, நிறையா பாட்டில்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. ஓகே, ஈஸியாக பொல்யூட் மூச்சு வாங்குதுரா சாமி, எதுக்கு தம் கட்டி நடந்து பேசிகிட்டு இருக்கேன் தெரில. சோபா ஓகே, அதான் பாட்டில்ஸ் நிறையா இங்கேயும் அங்கேயும் உடஞ்சி போய் பாட்டில்ஸ் தான் கிடக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பாட்டிலை கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா, பொல்யூட் பண்ணுறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ண வரவங்களுக்கும். ஓகே, இன்னும் மேலே போக போக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் தேவையில்லாமல் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். ஹே, இல்லை நான் வந்து சொல்லப்பட மாட்டேன். சி, பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போட பார்த்துட்டாங்க ஒரு கிளாஸ் பாட்டிலு. சரி, அதுக்காக நான் இப்போ யாராச்சும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது வரவங்க அஃபெக்ட் ஆவாங்க அதால். ஓகே, சும்மா சீன் ஓட்டில் சி விளாட்ல, இட்ஸ் வெரி சீரியஸ் திங். பிளாஸ்டிக் கூட பரவாயில்ல, இப்போ ஒரு கிளாஸ் பாட்டில் பார்த்தோம் உடச்சி போட்டுருந்தாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர், ட்ரிங்க்ஸ் எடுத்துடுவாங்க, இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஓகேவா, ஃபன் தான் முக்கியம் லைஃப்பில், அதுக்குன்னு இங்கே பொல்யூட் பண்ணிட்டு போயிடாதீங்க, அடுத்தது வரவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு. ஓகே, கூல், தேங்க்ஸ் டா. இருக்கா? சோ சொன்னல தெரியலையா? ஆ, தெரியுது. இதோ இதோ இந்த பாட்டில். இது மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கு. அங்கேயும் ஒரு பாட்டில் இருக்கு, இங்கேயும் ஒரு பாட்டில் இருக்கு. கொண்டு வரது மேட்டர் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, பட் இந்த மாதிரி பொல்யூட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணா இன்னும் ஃபன்னாக இருக்கும், அடுத்தவங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும். போலாமா? தேங்க்ஸ் ஷிவா. Thank you.
கேக்குதுடா உண்மையாவே. Gladwin James. பார்த்து கல் உருண்டு தெரிஞ்சு போய் அது சவுண்ட் ஒரு மாதிரி வருதுல்ல அப்பா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பிளேஸ்க்கு இதுதான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹையஸ்ட் பிளேஸு இது ஃபுல்லாக ஹையஸ்ட் பிளேஸ் தான். அங்கே ஃபுல்லாக பேர் எழுதி வச்சுருக்காங்க. சரித்திரம் படைச்சிட்டாங்க அவங்க எல்லாமே. அங்கே பேர் எழுதி வச்சுருக்காங்க. தெரியல ஸோ இந்த பிளாக்ல பேர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி இந்த பிளாக்ல பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஸோ பெல்ராக் வந்து இப்போ காட்டினல்ல யங்ஸ்டர்ஸ் ஏறிடலாம், பெரியவங்களாம் ஏற முடியாது. பெரியவங்களாம் கீழே உட்காந்து டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பிளேஸில் நிறையா க்ரீனரிஸ் இருக்குது. ப்ளசண்ட்டான ஒரு என்வாயர்மெண்ட்டு. எங்களுக்கு லக்கு ஆக்சுவலி இந்த பீரியடில் வந்து இவ்வளோ க்ரீனரிஸ் இவ்வளோ ப்ளசண்ட்டான கிளைமேட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ சம்மர் சீசன்லாம் வந்தால் அவ்வளோதான், எந்த கால்லையும் கால் வைக்கவே முடியாது. சீரியஸாக அப்படி தான் இருக்குது லிட்டரலாக. ஓகே, இந்த பூச்சியும் பாம்பும் எந்த முதற்கொழுந்து வராமல் இருந்தால் சரி. போடுறேன், எல்லாரையும் போடுறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஓகே. ஸோ டைம் வந்து 10:11 ஆகுது. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு. மழை தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான வேலை என்னென்னா சுற்றி சுற்றி வர்றது, கத்துறது, விளாட்றது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எங்கள் லக்கு எப்படின்னா 11 ஆகி இப்போ தான் வெயில் வந்து லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இது சீரியஸாக பியூர் லக்கு தான். நீங்கள் வரும்போது இப்படி இருக்குமான்னு தெரியாது. லெட்ஸ் ஹோப். இந்த இடத்துக்கு வந்து வெயில் வரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் ஃபன்னு. இல்லைனா வெயிலில் வந்தீங்கன்னா, வெயில் அடிக்கும் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூஸே கிடையாது. சும்மா எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக நின்றுட்டு
கிளம்பலாம். தட்ஸ் இட். வெயில் அடிக்கும்போது கண்டிப்பாக இப்போ மழை பெஞ்சாலும் இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது டெஃபினட்டாக. ஓகேவா? ஓ ஹாய், அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சிருச்சு, வாய்ப்பு இல்லையே. ஓகே, ஸோ எதுக்கு இந்த கட்சின்னா, இந்த மாதிரி வ்ளாக் பண்ணும்போது தான் நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, சீரியஸாக சொல்லணும். ஸோ அது மாதிரி தான் சரவணன், முத்து, சிங்கார, வேலன் எல்லாம் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசி மொக்க போட்டு அவங்களையும் ஃபோட்டோஷூட் பண்ணி அந்த டைம்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்களோட புது ஃபேஸ்னால நல்லா அவங்க ஃப்ரீயாக என்கிட்ட பேசினாங்க, நானும் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசணும். ப்ராங்க் வீடியோ எடுக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ப்ராங்க் வீடியோலாம் நாங்கள் எடுக்க வாய்ப்பே கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பார்ப்போம், யாராச்சும் இன்வைட் பண்ணாங்களா, கண்டிப்பாக ப்ராங்க் வீடியோ பண்ணலாம். ஓகே, அண்ட் சரவணன், முத்து, சிங்காரவேலு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, சீரியஸாக. ஓகே ஃபைன், இப்போ ப்ளாக்ல போகலாம் திருப்பி. ஓகே பாய். நல்ல புளியா தெரியுறா, கட்டடிக்க சொன்ன பாட்டுக்கு போயிட்டு மன உளத்தோடயே வருவான். வேணுமா? ஸோ எத்தனை மணிக்கு வந்தோம் காலையில் நம்ம இங்கே ரீச் ஆகும்போது எதாவது ஐடியா இருக்கா? அரௌண்ட் ஒரு மூடி இருக்க டன்னலில் போட்டோ வச்சுருக்கேன். இங்கே தான் 9 இருக்கும், 9 வந்துருப்போம். ஓகே, மார்னிங் வந்து 9 வாங்க ரீச் ஆகிட்டோம். நல்ல வேலை எங்கள் லக்கு, கிளைமேட் செம்ம ஃபன்னாக இருந்தது, அதனால் ஏதோ ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு புளி திருடி சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இது எக்ஸ்ட்ரா அடிஷனா, இது எங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனா, இது புளியன் கழுவு தானே இது? ஆமாம், இல்லை நான் பாட்டு புஷ்குன்னு வாயில போட்டேன், புஷ்குன்னு வாயில போட்டியா? எல்லாமே வாசிச்சுட்டு தான் ஹைஜீனிக்.